கலைஞருக்கு இரங்கல் கூட்டம். எதிர்வரும் 19/8/2018 ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் 3 மணிக்கு ஜாலான் இப்போ அசலான்சா 3 மை பெரியார் அரங்கில் மலேசிய தமிழர் தன்பான இயக்க தேசிய தலைவர் பெரு தமிழ்மணி தலைமையில் மலேசிய திராவிடர் கழக தேசிய தலைவர் எஃப் காந்தராசு முன்னிலையில் உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கு இரங்கல் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அனைவரும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இரங்கல் உரை ஆற்றும் விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் இரங்கற் கவிதை பாட எண்ணம் கொண்ட கவிஞர்கள் கீழ்கண்ட அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 80 நாட்டிலிருந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் என்பது குறித்து வித்தியாசம் பாராட்டாமல் எல்லா அந்நிய தொழிலாளர்களுக்கும் ஒரே மாதிரியான ஒற்றை வழிமுறையை அரசாங்கம் உருவாக்கவிருக்கிறது என்று பிரதமர் துன் மகாதீர் தெரிவித்தார். பங்களாதேஷ், நேபாள் அல்லது வேறு எந்த நாட்டுக்காரர்களாக இருந்தாலும் ஒரே மாதிரியான சிஸ்டமே கடைபிடிக்கப்படும் என்று அந்நிய தொழிலாளர்கள் மீதான கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் பிரதமர் மகாதீர் தெரிவித்தார். இந்த புதிய முடிவுக்கு ஏற்ப பழைய நடைமுறையை அரசாங்கம் தற்காலிகமாக ரத்து செய்திருக்கிறது. கடந்த காலங்களில் பங்களாதேஷில் இருந்து இங்கு வேலைக்கு வர விரும்புகிறவர்களின் விண்ணப்பங்களை பரிசீலிப்பதற்கு 10 ஏஜென்ட்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தனர் என்றார் மகாதீர். ஊழியர் சேமிப்பு நிதி வாரியம் தகுதி உடையவர்கள் இன்று முதல் ஐசூரி திட்டத்தில் தங்களை பதிந்து கொள்ளலாம் என அறிவித்துள்ளது. வறுமை மீதான தேசிய தரவு தளத்தில் இடம்பெற்றுள்ள குடும்ப தலைவிகள், விதவைகள், தனித்து வாழும் தாய்மார் ஆகியோர் ஐசூரி திட்டத்தில் பதிந்து கொண்டு மாதம் குறைந்தது 500 ரிங்கிட்டை அவர்களின் பணி ஓய்வு கணக்குக்கு சந்தாவாக செலுத்த வேண்டும். அரசாங்கம் அதன் பங்குக்கு மாதம் வெள்ளி 40 அவர்களின் கணக்கில் போடும். இபிஎஃப் சந்தாதாரர்கள் அனுபவிக்கும் அத்தனை நன்மைகளும் வருடாந்தர ஈவு, 50வது, 55வது, 60வது வயதில் சேமிப்பை மீட்டுக் கொள்ளுதல், வேலை செய்ய இயலாமல் போனால் கிடைக்கும் நிதி உதவி, மரண அனுகூலங்கள் போன்றவை ஐசூரி திட்ட பங்கேற்பாளர்களுக்கும் கிடைக்கும். 1MDP ஊழல் விசாரணையை நாடாளுமன்ற பொது கணக்கு குழு மீண்டும் தொடங்க வேண்டும் என நிதியமைச்சர் லிம் குவான் யங் மக்களவையில் கோரிக்கையை முன்வைத்தார். அதோடு விசாரணை தொடர்பிலான அனைத்து விவரங்களும் வெளிப்படையாக மக்களவையில் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தமது கோரிக்கையில் கூறியிருந்தார். அந்த கோரிக்கை மக்களவையின் இன்றைய செயல் அட்டவணையில் 5வது இடத்தில் இருக்கிறது. நிதியமைச்சரின் கோரிக்கை மக்களவை அமர்வின் கடைசி நாளான நாளை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறப்படுகிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். கலைஞருக்கு இரங்கல் கூட்டம். எதிர்வரும் 19/8/2018 ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் 3 மணிக்கு ஜாலான் இப்போ அசலான்சா 3 மை பெரியார் அரங்கில் மலேசிய தமிழர் தன்பான இயக்க தேசிய தலைவர் பெரு தமிழ்மணி தலைமையில் மலேசிய திராவிடர் கழக தேசிய தலைவர் எஃப் காந்தராசு முன்னிலையில் உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கு இரங்கல் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அனைவரும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இரங்கல் உரை ஆற்றும் விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் இரங்கற் கவிதை பாட எண்ணம் கொண்ட கவிஞர்கள் கீழ்கண்ட அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 60 வயதிற்கு மேற்பட்ட இந்தியர்களுக்கு மை கார்டு கொடுக்கும் அரசின் அறிவிப்பை வழக்கறிஞர் அமைப்பு நிராகரித்தது. அது ஒருபோதும் இந்நாட்டின் குடியுரிமை பிரச்சனையை தீர்த்து விடாது என்று அதன் ஆலோசகர் என் சுரேந்திரன் கூறியுள்ளார். இதில் சிவப்பு அடையாள அட்டை கொண்டுள்ள 3407 இந்தியர்களுக்கு குடியுரிமை வழங்கப் போவது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்தாலும் அவர்கள் தேசிய முன்னணி ஆட்சி காலத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி இது உண்மையான எண்ணிக்கையும் இல்லை.
இவர்களுக்கு நீல நிற மைக்கார்டு கொடுப்பதால் மற்றும் இதர ஆயிரக்கணக்கான மக்களின் குடியுரிமை பிரச்சினைக்கு தீர்வு கண்டுவிட முடியாது. இதில் தேசிய பதிவுத்துறையின் விண்ணப்பத்தில் நிறைய பேரின் விண்ணப்பங்கள் அனுப்பப்படாமல் இருக்கலாம் அல்லது தேசிய முன்னணியின் கொள்கையால் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் என்று ஒரு அறிக்கையில் சுரேந்திரன் குறிப்பிட்டார். இந்த குடியுரிமை பிரச்சனையை தீர்க்க கொள்கை நிரந்தர நடவடிக்கை நடைமுறை உள்துறை அமைச்சு பதிவிலாக்காவின் முறையை அரசு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று சுரேந்திரன் மேலும் கூறினார். அம்னோவின் தேசிய தலைவர் பதவியிலிருந்து விலகியதிலிருந்து அதன் நிர்வாகத்தில் தாம் தலையிட்டதில்லை என டாக்டர் ஸ்ரீ நஜீப் துண்டசாக் தெரிவித்துள்ளார். பிரதமராக இருந்தபோது தாம் அறிமுகம் செய்த கொள்கைகளை பாதுகாக்கவே இதுவரை அறிக்கைகளில் வெளியிட்டு வந்துள்ளதாகவும் தலைவர் பதவியிலிருந்து விலகியதிலிருந்து அக்கட்சியின் நிர்வாகத்தில் தாம் தலையிட்டதில்லை எனவும் நஜீப் கூறினார். அம்னோ விவகாரங்களில் நஜீப் ஒதுங்கியிருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது குறித்து அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். அம்னோவின் நிர்வாகம் எதையும் செய்வதற்கு சுதந்திரம் உள்ளது, புதிய தலைமைத்துவத்தை தாம் ஆதரிப்பதாகவும் சுங்கை கண்டிஸ் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்ய சென்றது பற்றி கருத்துரைத்த அவர் தேசிய முன்னணி வேட்பாளர் டாக்டர் லோக்மான் அடாம் அழைத்ததால் தாம் அங்கு சென்றதாகவும் தெரிவித்தார். 3 ஆண்டுகளுக்கு முன் முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப்பும் அவரது துணைவியாரும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் 5வது மாடியில் இருந்து மஞ்சள் நிற பலூன்களை கீழே வீசி எறிந்தது மரியாதை குறைவான செயல் என்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட பில்கிஸ் ஹிஜாஸ் என்ற பெண் அக்குற்றச்சாட்டிலிருந்து விடுவித்து விடுதலை செய்யப்பட்டார். பில்கிஸ் மீது வழக்கு தொடுத்திருந்த நஜீப் தரப்பினர் அந்த வழக்கை தொடர விரும்பாததால் உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது நஸ்லான் முகமது கசாலி இந்த தீர்ப்பை வழங்கினார். 2015 ஆகஸ்ட் 31 புக்கிட் பிந்தாங்கில் உள்ள பெவிலியன் விற்பனை வளாகத்தில் நஜீப்பும் ரோஸ்வாவும் 24 நாடுகளின் தூதர்களும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மக்களாட்சி நீதி ஊடக சுதந்திரம் என எழுதப்பட்டிருந்த மஞ்சள் நிற பலூன்களை பில்கிஸ் பறக்கவிட்டார். அது மரியாதை குறைவான செயல் என்றும் நாட்டை அவமதிக்கும் செயல் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. தமது அமைச்சிலும் சரி தமது அலுவலகத்திலும் சரி யாரை வேண்டுமானாலும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரிக்கலாம் என தற்காப்பு அமைச்சர் முகமது சாபு கூறியுள்ளார். அதே சமயம் விசாரணைக்கு தாம் முழு ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்நெறி விவகாரத்தில் யார் தவறு இழைத்தாலும் தாம் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்கப் போவதில்லை என அமைச்சர் தெரிவித்தார். தற்காப்பு அமைச்சின் அதிகாரி ஒருவர் 8 லட்சம் ரிங்கிட் கையூட்டு பெற்றது தொடர்பில் அவரை ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரித்து வருவதாக நேற்று செய்தி வெளியாகியிருந்தது. திவாலாகி போன ஒருவரின் பெயரை கருப்பு பட்டியலில் இருந்து வெளியேற்றுவதற்காக அவரிடம் அந்த அதிகாரி அத்தொகையை கையூட்டாக வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டது. தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு அமைப்பின் புதிய தலைமை இயக்குநராக புக்கிட் அமானின் உள்துறை பாதுகாப்பு பொது அமைதித்துறையின் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ ஜுல்கிப்லி அப்துல்லா நியமிக்கப்பட்டார். டாக்டர் அப்துல் ஹலீம் முகமது உசினின் பணி ஓய்வு பெற்றதை அடுத்து அவருக்கு பதிலாக ஜுல்கிப்லி அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புக்கிட் அமான் உள்துறை பாதுகாப்பு பொது அமைதித்துறையின் இயக்குநராக பதவி வகிக்கும் முன்னர் ஜுல்கிப்லி அரச மலேசிய போலீஸ் படையில் பல உயர் பதவிகளை வகித்திருக்கிறார். அவர் கிளந்தான் பேராக் கோலாலம்பூர் ஆகிய மாநிலங்களின் போலீஸ் தலைவராக இருந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
நான் மீண்டும் வருவேன் என்ற அர்த்தத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தின உரையை ஆற்றியுள்ளார். இன்று 72வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. டெல்லியில் செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றி வைத்தார். இது மோடியின் 5வது உரையாகும். மீண்டும் தான் ஆட்சியை பிடிப்பது உறுதி என்ற நம்பிக்கையையும் இந்த பேச்சின் மூலம் அவர் உணர்த்தியுள்ளார். இத்தனை நாட்களாக பயனாளிக்கு செல்லாத மானியங்கள் தற்போது வங்கிக் கணக்கில் முறைப்படி செலுத்துவதன் மூலம் ரூபாய் 90,000 கோடி சேமிக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தலுக்கு முன்பு மோடியின் கடைசி சுதந்திர தின உரை என்கிற போதிலும் அவர் எதிர்க்கட்சிகளை நேரடியாக தாக்கி பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூரைச் சேர்ந்த பாப்பம்மாள் என்ற சத்துணவு பணியாளர் 12 வருடங்களாக சத்துணவு பணியாளராக பணியாற்றி வருகிறார். அவர் சில நாட்களுக்கு முன்பு திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்துள்ள திருமலை கவுண்டம்பாளைய அரசு பள்ளிக்கூடத்திற்கு மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு பிரச்சனை ஜாதி ரீதியாக வந்துள்ளது. ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த பெண் எப்படி எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு சமைக்கலாம் என்று அதே பகுதியைச் சேர்ந்த ஆதிக்க சாதியினர் வந்து சண்டையிட்டனர். இந்த நிலையில் தற்போது அந்த பள்ளியில் உள்ள மாணவர்களும் மாணவிகளும் அவர்களின் பெற்றோர்களும் சேர்ந்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். பாப்பம்மாளை கைது செய்ய வேண்டும் என்று ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டம் நடத்தியுள்ளார்கள். இது அங்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 72வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. கோட்டை கொத்தளத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கொடியேற்றி வைத்து தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களை விளக்கி பேசினார். தமிழக அரசின் நல் ஆளுமை விருதுகளையும் அவர் வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக காவலர் அணிவகுப்பையும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றுவது இது 2வது முறையாகும். திமுக தலைவர் கருணாநிதியை அடக்கம் செய்ய மெரினாவில் இடம் அளிக்க மறுத்த விவகாரத்தை அரசியல் ரீதியாக அணுக வேண்டாம் என்று துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அந்த விவகாரம் முடிந்துவிட்டது. அது குறித்து இனியும் பேச வேண்டாம். திருவாரூர் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றியடையும். நாங்கள் இப்போதே தேர்தலுக்கு தயாராகிவிட்டோம். யார் வேட்பாளர் என்று விரைவில் அறிவிப்போம். வேட்பாளர் பற்றி அதிமுக உயர்மட்ட குழு கூடி முடிவு செய்யும். தினகரன் வாக்காளர் பட்டியலை வைத்து முறைகேடு செய்கிறார். அவர் அதை வைத்து உறுப்பினர்களை சேர்த்து வருகிறார் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் என்றாலே சர்ச்சை என்றாகிவிட்டது. அவர் மீது புதிதாக ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார் அவருடைய முன்னாள் உதவியாளர் ஒமரோசா. டிரம்ப் தன்னை நாய் என்று கூறியதாகவும் அதற்கு என்னிடம் ரகசியமாக பதிவு செய்த உரையாடல் இருக்கிறது என்றும் சமீபத்தில் பரபரப்பை கிளப்பினார் அவர். அந்த உரையாடல் குறித்து டிரம்ப் தன் ட்விட்டரில் எழுதியுள்ளார். அதில் கஷ்டப்படும் பைத்தியக்கார பெண்ணுக்கு நன்மை செய்ய நினைத்து வெள்ளை மாளிகையில் வேலை அளித்தால் அது சரியாக அமையவில்லை. அந்த நாயை வேலையை விட்டு துரத்தியது நல்ல செயல். வெள்ளை மாளிகை தலைமை அதிகாரி என அவர் பதிப்பிட்டுள்ளார். நடிகை தீபிகா படுகோனுக்கும் ரன்வீர் சிங்குக்கும் வரும் நவம்பர் 20ஆம் தேதி இத்தாலியில் திருமணம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீபிகா படுகோன் ரன்வீர் சிங் திருமண ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளன. இத்தாலியில் திருமணம் வரும் நவம்பர் 20ஆம் தேதி
நடக்க உள்ளதாக இருவருக்கும் நெருக்கமானவர்கள் தகவல் வெளியிட்டுள்ளனர். இத்தாலியில் திருமணத்தை நடத்த முடிவு செய்துள்ளனர். திருமணத்திற்கு மொத்தம் 30 பேருக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஊர்களில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி news.disigal@gmail.com. தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.